சற்று முன் கிடைத்திருக்கும் செய்தி, ராஜபாளையத்தில் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாட அனுமதி கோரிய வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியிருக்கிறது. தினசரி 6000 பேர் கொரோனாவால் பாதிக்கப்படும் நிலையில் எப்படி அனுமதி கொடுக்க முடியும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிந்து கொள்ள எமது செய்தியாளர் காளிராஜன் இணைப்பில் உள்ளார். அவரிடத்தில் கேட்கலாம். காளிராஜன், உங்களுடைய கூடுதல் விவரங்களை நீங்கள் பதிவு செய்யலாம். கண்டிப்பாக சார், ராஜபாளையத்தை சேர்ந்த ராமராஜ் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு செய்திருந்தார். அதில் ராஜபாளையம் அருகே உள்ள தர்மாபுரம் பகுதியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ மாப்பிளை விநாயகர் கோயிலில் கடந்த 32 வருடங்களாக விநாயகர் சதுர்த்தி விழா மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் எதிர்பாராத விதமாக உலகம் முழுவதும் கொரோனா நோய் தொற்று பரவி வருகிறது. இதனால் தமிழ்நாட்டில் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ராஜபாளையம் தர்மாபுரம் ஸ்ரீ மாப்பிளை விநாயகர் கோயிலில் நடைபெறும் விநாயகர் சதுர்த்தி நிகழ்ச்சியில் முதலாம் நாள் அதாவது ஆகஸ்ட் 21 வந்து 25,000 பக்தர்களுக்கு அன்னதானம், ஏழை எளிய மக்களுக்கு புத்தகம் நோட்டு வழங்கப்படும். மேலும் 25 ஏழை எளியோருக்கு திருமணம் செய்து வைக்கும் நிகழ்ச்சி நடைபெறும். மேலும் விநாயகர் சதுர்த்தி நாளன்று 5 ரதத்துடன் விநாயகர் ஊர்வலமானது நடைபெறும். இதற்கான உரிய பாதுகாப்பு சமூக இடைவெளி பின்பற்றி நடத்த ஏற்பாடுகளுடன் இந்த வருடம் விநாயகர் சதுர்த்தி விழா நடத்துவதற்கு அனுமதி அளிக்க பல்வேறு அதிகாரிகளை சந்தித்து மனு அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. எனவே ஸ்ரீ மாப்பிளை விநாயகர் கோயிலில் இந்த வருடம் விநாயகர் சதுர்த்தி விழா ஆகஸ்ட் 21 மற்றும் 22 தேதி நடத்துவதற்கு அனுமதி அளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என மனு செய்திருந்தார். இந்த மனுவானது இன்று நீதிபதி பொங்கியப்பன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் விநாயகரை வைத்து வழிபடுவதற்கு அனுமதியும் பாதுகாப்பும் தர வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். இதனை கேட்ட நீதிபதி, கொரோனா தாக்கம் உலக நாடுகளை அச்சுறுத்தி கொண்டிருக்கும் கூடிய சூழ்நிலையில் தமிழகத்தில் தினந்தோறும் 6000 நபர்கள் வரை கொரோனாவால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த சூழலில் மனுதாரர் எவ்வாறு விநாயகர் சதுர்த்தி விழா மற்றும் நலத்திட்ட நிகழ்ச்சிகள் நடத்த அனுமதி கேட்கிறார்? இதில் எவ்வாறு கட்டுப்பாடுகளை நீதிமன்றம் விதிக்க முடியும்? இதனால் அனைவருக்கும் பாதிப்பு ஏற்படும். எனவே இது போன்ற சூழலில் இந்த மனு தேவையில்லாத ஒன்று. இது போன்ற மனுக்கள் தாக்கல் செய்து நீதிமன்றத்தின் நேரங்களை வீணடிக்க வேண்டும். தற்போது இந்த மனுவிற்கு அவசரமும் கிடையாது. எனவே மனுதாரர் மனுவை திரும்ப பெற்றுக் கொள்ள வேண்டும், இல்லை என்றால் நீதிமன்றம் அபதாரம் விதிக்க நேரிடும் என நீதிபதி தெரிவித்தார். மேலும் இந்த வழக்கை வந்து நாளை விசாரணைக்கு எடுக்கப்படும் என கூறி வழக்கை ஒத்திவைத்துள்ளார். பிரசாத் காளிராஜன், உங்களுடைய தகவலுக்கு நன்றி.